தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏ பூங்கோதை கருணாநிதி ஆட்சியில் அமைச்சராக பதவி வகித்தவர் இவர் மயங்கிய நிலையில் நெல்லையில் உள்ள ஷிஃபா தனியார் மருத்துவமனைக்கு நேற்று காலை கொண்டுவரப்பட்டார் தீவிர சிகிச்சை அளிப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டது உட்கட்சி மோதலால் தான் பூங்கோதை அளவுக்கதிகமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது அது பற்றிய பரபரப்பு தகவல்கள் வருமாறு ஆலங்குளம் தொகுதி தென்காசி மாவட்டத்தின் கீழ் வருகிறது தென்காசி மாவட்ட திமுக செயலாளரான சிவபத்மநாபனுக்கும் பூங்கோதைக்கும் கட்சி ரீதியாக மோதல் உள்ளது புதன்கிழமையன்று ஆலங்குளம் தொகுதிக்குட்பட்ட கடையத்தில் திமுக நிர்வாகிகள் கூட்டம் சிவபத்மநாபன் தலைமையில் நடந்தது கூட்டம் துவங்கி அரை மணி நேரம் கழித்து வந்த பூங்கோதைக்கு எம்எல்ஏ என்ற முறையில் மேடையில் சீட் தரப்படவில்லை பூங்கோதையின் தம்பி எள்ளில் மாடனும் திமுகவில்தான் உள்ளார் பொறுப்பு ஏதுமில்லாத போதும் அவருக்கு மேடையில் சீட் ஒதுக்கப்பட்டிருந்தது பூங்கோதை வந்ததும் வராததுமாக அவரை குறை சொல்லி பட்டியல் போட்டு பேசினார் ஒரு நிர்வாகி பூங்கோதைக்கும் எதிர்த்தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது வேறு வழியில்லாமல் தரையில் உட்கார்ந்தார் அப்போதும் சில நிர்வாகிகள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தன்னை கார்னர் செய்வதை பொறுக்க முடியாத பூங்கோதை நிர்வாகிகள் காலில் விழுந்து கெஞ்சி மன்னிப்பு கேட்டார் தனது நிலையை விளக்க மைக்கில் பேச வந்தபோது மைக் இணைப்பு துண்டிக்கப்பட்டது கடைசியில் அழாத குறையாக கையெடுத்து கும்பிட்டபடியே தலைவர் ஸ்டாலினிடம் புகார் கூறப்போவதாக சொல்லிவிட்டு காரில் கிளம்பிச் சென்றார் பூங்கோதைக்கும் தம்பி எழில்மாணனுக்கும் அரசியல் தொடங்கி பல விஷயங்களில் பிரச்சினை இருந்தது பேச்சுவார்த்தை இல்லை கூட்டத்தில் தம்பி முன்னிலையில் நிர்வாகிகள் அவமானப்படுத்தியதை பூங்கோதையால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆலங்குளம் தொகுதி சீட் தம்பி எழில் போய்விடுமோ என்ற கவலையும் இருந்தது தன்னை கட்சியில் ஒதுக்கிவிடுவார்களோ என நினைத்து கவலைப்பட்டார் சென்னையில் கணவரும் குழந்தைகளும் வசிக்கின்றனர் ஆலங்குளத்தில் தனது குடும்பத்தினர் நடத்தும் நர்சிங் கல்லூரி வளாகத்தில் பூங்கோதை தங்கியுள்ளார் இரவில் அங்கு சென்றவர் அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் உறவினர் பார்த்துவிட்டு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றுள்ளார் ஆலங்குளத்தில் இரண்டு முறை எம்எல்ஏ ஆகியும் தொகுதிக்கு பூங்கோதை எதையும் செய்யவில்லை இதையெல்லாம் மறைத்து மீண்டும் சீட் வாங்கவே நாடகமாடுகிறார் என கட்சி நிர்வாகிகள் குறை கூறினர் தம்பி எழில் உள்ள குடும்ப பிரச்சனையால் தான் இந்த முடிவை பூங்கோதை எடுத்தார் எனவும் சில நிர்வாகிகள் கூறுகின்றனர் ஸ்டாலின் உத்தரவுப்படி பூங்கோதையை ஆஸ்பத்திரியில் ஆர் எஸ் பாரதி ஏவா வேலு சந்தித்தனர் கட்சி பிரச்சனையால் தற்கொலைக்கு முயன்றார் என கூறப்படுவதை ஆர் எஸ் பாரதி நிராகரித்தார் ஆனால் கடையும் கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் காலில் பூங்கோதை விழும் வீடியோ வேறுவிதமாக சொல்கிறது எம்எல்ஏவாக இருந்தாலும் பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ள ஒரு பெண்ணுக்கு இவ்வளவுதான மரியாதை என கேட்க தோன்றுகிறது இதுபற்றி பூங்கோதியிடமிருந்து புகார் வந்தால் உரிய நடவடிக்கை எடுப்போம் என தென்காசி போலீசார் கூறினர் இதனிடையே இன்று காலை பூங்கோதை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு சென்னைக்கு விமானத்தில் புறப்பட்டார் அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் ஆனார்